ஹே கைஸ் வெல்கம் டு தனஜாட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நம்ம எப்படி எடுக்கிறதா நீ ஃபுல்லாக காட்ட போகிறேன். எல்லாமே ஒரு இமேஜ் நீங்கள் எடுக்கிங்கன்னா அந்த இமேஜ்லேருந்து புரிஞ்சுங்க எவ்வளோத்துக்கு எந்த இடம் எவ்வளோத்துக்கு எடுத்துருக்கு, எந்த இடம் ப்ராடாக இருக்குது, எந்த இடத்துல நிறையா கலர் வந்து ஆட் ஆயிருக்கு, எல்லாமே கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெயிண்டிங் நீங்கள் பண்ணுங்கன்னு இருக்கலாம் அந்த கலர் ஷேடு உருவாக்குங்க போத. அதேமாதிரி தான் கலர் ஷேடு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரியலிஸ்டிக் லுக் வரும். நீங்கள் வந்து ஏதோ க்ரீன்னா க்ரீன் சும்மா அந்த டேரெக்டாக கலர் ஆட் பண்ணாங்க, அந்த க்ரீன்லும் நிறைய கலர் க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு ஷேடு எடுங்க அந்த கலரில். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் கண்டிப்பாக உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும், இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் பற்றி நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் பண்ண பெயிண்டிங் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டார்க் லைட் எப்படி கொடுத்தேன், வேறு எப்படி டீட்டெயிலில் என்ன இதுக்கப்புறம் கொடுத்தேன், எல்லாமே நீங்கள் இந்த பெயிண்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பெயிண்டிங் கூட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18x12 inches தான். இந்த பெயிண்டிங் பண்ணதுக்கு எனக்கு 7 to 8 hours கிட்ட எனக்கு ஆகிட்டு, ஏன்னா ஃபுல் டீட்டெயிலோட பண்ணதுக்கு. வேறு வந்து எனக்கு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். உங்களுக்கு இதே டவுட் இருந்தேன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது லேண்ட்ஸ்கேப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சைடில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே, பாய்.